நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள செல்வ முனியப்ப சுவாமி ஆலயத்தில் கேப்டன் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண் நலம் பெற வேண்டி தெற்கு மாவட்ட செயலாளர் அரிமா ராமலிங்கம் தலைமையில் போத்தனூர் செல்வ முனியப்ப சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் ஆங்காங்கே உள்ள வழிபாட்டு தலங்களில் கேப்டன் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ரிச் சுந்தரானந்தர், மாவட்ட இளைஞர் துணை செயலாளர் ராஜ் பரத், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ராமன், மாவட்ட தொண்டரணி செயலாளர் குணசேகரன், கட்டுமான தொழிற்சங்க துணை செயலாளர் சிவராஜ், நாமக்கல் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பிரபு, வேலூர் பேரூர் பொறுப்பாளர் சிவகுமார், போத்தனூர் பேரூர் செயலாளர் சிவா, பரமத்தி பேரூர் செயலாளர் மகேஷ் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போத்தனூர் செல்வ முனியப்பன் கோயிலில் அபிஷேகமும் அன்னதானமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது சமயம் நம்ம தலைவர் பூர்ண குணமடைந்து வருங்கால தமிழக அரசியலில் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் மக்களுக்காக மக்கள் பணியில் இதே போத்தனூரில் அவர் 25 லட்சம் ரூபாய் நன்கொடையில் அனைவருக்கும்